வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு தசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த தசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவுக்கு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேட் பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேட். கான்டாக்ட் 7358-23-5761, 7358-23-4761. கும்பம், கும்பம் இந்த மாதம் எப்படி இருக்கு? நவம்பர் மாதத்தில் நல்ல பலன்கள் உண்டா? சனி குரு கேது 11th ஹவுஸில் சந்திக்கிறது. 11th ஹவுஸில் சனி குரு கேது சந்திக்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸான்னு கேட்டிங்கன்னா எஸ், 100% ப்ளஸ். மேரேஜ் பலனுக்காக பார்த்துருந்தீங்கன்னா இந்த குருவுடைய இந்த டிரான்சிட் 5th ஆஃப் நவம்பர் வரும்பொழுது கல்யாண பலன்கள், கனவுகள் கைகூடும், காதல் இனிக்கும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 10th, புதன் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9th இடத்துல, மந்தோட பிகினிங்கில் செவ்வாய் 8th வீடு, பட் 10th வரைக்கும் தான் இருக்கார், 10th அன்னைக்கு சேஞ்ச் ஆகிறார். அப்போ கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில், கெரியரில், கெரியர் சேஞ்சில், க்ரோத்தில், கெயினில், மேரேஜ் லைஃப்பில், எஜுகேஷனில் இந்த மந்த் உங்களுக்கு வந்து குருவுடைய ஒரு சுபத்தன்மை ஆரம்பம். ஏன்னா கும்பத்துக்கு வந்து குரு 11th வரும்போது அவருடைய பார்வை நேரம் 5th விழும், சைல்டு பர்த்காக காத்திரங்களில் குழந்தை பிறக்கும். குருவுடைய பார்வை அந்த கும்பத்துக்கு, அதாவது மேஷத்தில் குரு பார்வை விடும், அது கும்பத்துக்கு 3rd ஹவுஸ். உங்களுடைய சகோதரர்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் மூலியமாக கூட நடக்கும், உங்களுடைய ஹெல்ப் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 11th குரு இருக்கும்போது கொஞ்சமாவது பணத்தை வந்து சேர்த்து வைக்க வைக்கும், இல்லை ஏற்கனவே கடன் கொடுத்துருக்கீங்க அந்த கடன் இன்னும் வசூலாகலாம், இந்த முறை அது தேடி வரும், அக்குமுலேட் ஆகும், ஃபண்ட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். அந்தளவுக்கு இந்த குருவுடைய 11th ஹவுஸ் வந்து ஒரு லாபகரமாக இருக்குது. 10th ஹவுஸில் சுக்கரன் இருக்கிறதுனால 10th சுக்கரன் வந்தால் சுகங்கள் கூடும், வேலையில் உள்ள பலு பாரங்கள் பொறுப்புகள்லாம் நிம்மதியை கொடுக்கும். 14 hours ஒர்க் பண்ணுறேன், டயர்டாக இருக்குது, முடியல, குறைக்கும், ஆள் கிடைப்பாங்க, அதுக்கு ஆள் கிடைப்பாங்க, அதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும். புதன் வக்கர பணிஞ்சு பின்னோக்கி சென்று சூரியனோட இணையிறதுனால உங்களுக்கு மாணவர்களாக இருக்கவங்களுக்கு கல்வி திட்டங்களில் சிறப்பு மிக்க பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் புதனுடைய வீட்டை குரு பார்க்க, கும்பத்துக்கு வந்து 11th குரு, அந்த குருடைய பார்வை மிதுனத்தில் விட, அந்த மிதுனம் கும்பத்துக்கு 5th இடம். எஜுகேஷனில் நீங்கள் நினச்சபடி ஒரு கல்வியை தேர்வு செய்யவோ, யூனிவர்சிட்டியை தேர்வு செய்யவோ, வெளிநாடுகளில் பிரயாணம் பண்ணவோ ஒரு சிறந்த பலனை வந்து இந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தும். புதன் நீங்கள் ஆசைப்பட்ட முன்னாடி நீங்கள் நினச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த முறை பொருளாதார சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆதரவு, இதுவரை ஆதரவே கிடையாது, உதவிகளே கிடையாது, யாருமே இல்லை, தனித்திருக்கோம், அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கும் பலன்களை கொடுப்பார் குரு. மற்ற கோள்களுடைய நகரவுகளை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது சனியும் குருவும் இணையிறாங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக தொழில்துறையில் உள்ளவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு, பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்களுக்கு, ஷாப் நடத்துகிறவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும், நியூ ப்ராஜெக்ட் சைன் ஆகும், புதுசாக கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, புதுசாக கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, அந்த மாதிரியான சோர்சஸ் வந்து உண்டு. கும்பம், நோய்களாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப நாளாக வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ், லாட் ஆஃப் ஹெல்த், லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய டாக்டர்ஸ், சால்வே ஆகலை, 11th குரு வரார், குரு சனியோட இணையிறார், நோய்களுக்கு நிவர்த்தி, மாற்று வைத்தியம், நல்ல மருத்துவருடைய ஆலோசனை,
கரெக்டான டாக்டர் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஒரு டைம் உருவாகிறது. மூத்த சகோதரர்கள் மூலியமான ஆதரவு, அவர்கள் மூலியமான ஹெல்ப் கிடைக்கும். ஃபேமிலியிலே ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். சந்தோஷங்கள் நிறையறதுக்கு மனசில் வந்து உற்சாகம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வந்து இந்த நவம்பரில் உண்டு. இந்த ஜனனகால ஜாதகத்தையும் எடுத்து பார்த்துக்கணும். கும்ப ராசியில் நீங்கள் பிறந்து என்ன லக்னம், என்ன தசாபுத்தி போது, உங்களுக்கு ஃபேவராக அன்ஃபேவரான பிளான் நடக்குதா. ஏன்னா மேக்ஸிமம் சதய நட்சத்திரம் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. விட்டம் சதயம் புரட்டாதி. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் வந்து சனி தசையை சந்திச்சிருக்கணும், இல்லை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ சனி உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி உங்கள் லக்னம் எது தேர்வு செஞ்சுருக்கீங்களோ அதுபடி நல்லா இருக்காருன்னு பர்த் சார்ட்டில் கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க. அப்படி இருந்தால் டெஃபினட்டாக இந்த மாத பலன் நல்லாயிருக்கும். லைஃப் ஹாரோஸ்கோப் .in லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணி முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். அக்யூரேட்டாக ராசி, நவாம்சம், தசாம்சம் முழுதையும் பார்த்தீங்கன்னா புரியும். அப்போ சனி ஒருவேளை யோகமாக இருக்கார், சனி தசை தான் நடந்துகிட்ருக்கு, இல்லை புதன் தசை நடக்குதுன்னு சொன்னோம்னா அதுக்குள்ள கோள்களுடைய இந்த பர்த் சார்ட்டில் உள்ள ஸ்ட்ரென்த் நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த குரு பெயர்ச்சி அதிக நன்மைகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். என்னென்ன ஆசைகள் இருக்கோ, மேபி பையங்க ப்ராப்பர்ட்டி, இல்லை ஒரு வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், படிக்கணும், திருமணம் செய்யணும், வெளிநாடு போகணும், விசா வேணும், பாசிட்டிவாக ஏதாவது நடக்கணும். எனக்கு வந்து பாசிட்டிவே இல்லை, நெகட்டிவ் நெகட்டிவாக இருக்குது. அந்த மாதிரி பாசிட்டிவாக நடக்கணும், நல்ல மைண்ட் செட்டு மாறணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி எனக்கு வரணும், பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதில் போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், சினிமா என்டர்டெயின்மெண்ட்டில் போகணும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பர்த் சார்ட்டில் உள்ள அந்த சனி தசையோ புதன் தசையோ நல்லா இருந்தால், ஏன்னா எப்படியும் 20 இயர்ஸ் ப்ளஸில் உள்ளவங்க டெஃபினட்டாக ரெண்டு தசையில் ஒரு தசை கனெக்ட் ஆகும். அப்படி இருந்தால் ஃபார் ஷுவர் உங்களுக்கு அந்த யோகங்களை பொறுத்து இந்த ராசி பலன்கள் அக்யூரேட்டாக போகும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம் ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோடய வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக தசைகள், அவயோக தசைகள் அப்படின்னு பிரிஞ்சுருக்கும். ஒருவேளை கெட்ட தசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா, கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி. நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப் உடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகருது, அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான். ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபேர் போடுங்கன்னு ஒரு பொது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன தசை ரெண்டாக என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம்பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம்பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம்பெயரும் போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசிக்கு 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9 இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம் அல்லது நோய்கள்லேருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு 9. ஸோ மேஷம் 9 குரு, ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம், ரிஷபம்க்கு 8 குரு. இப்போ 8 குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா, தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க. ஆனால் 8 8 இடத்தில், இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 8 8 இடத்தில்
விபரீத ராஜகம், குருவுடைய பார்வை தனஸ்தானம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் வந்து குரு எட்டாம் இடத்துல போகிறது. அப்போ எட்டாம் இடங்கிறது சிரமப்பட்டு சம்பாதிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணத்தை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ரிஷபம்க்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு. ஆனால் பொதுவாக குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போனால் சில சங்கடங்கள், சில தொல்லைகள் அல்லது சில அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அந்த அளவில் தான் அந்த குரு பாதிக்கமே தவிர வேறு வகையில் கிடையாது. அது மிருதுனம்.